ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மஜா தமிழ். நம்ம சன் டிவியில் இப்போ நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் அபியும் நானும். இந்த சீரியலில் மீனா ரோலில் நடிக்கிறவங்களை பார்த்தோம்னா நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம சுவாரஸ்யமாக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபியும் நானும் சீரியலில் மீனா ரோலில் யதார்த்தமாக நடிச்சுட்டு வர இவங்க நிஜ பெயர் பார்த்தோம்னா வித்யா. April 12, 1988 இவங்க கேரளாவில் இருக்க கோட்டையமில் பிறந்திருக்காங்க. இவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான். கேரளாவில் இருக்க மவுண்ட் கேரமல் ஹை ஸ்கூலில் தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி சோலையில் கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கு டான்ஸுனால் ரொம்பவுமே விருப்பம். இவங்க அப்பா பேர் பார்த்தோம்னா ரணதீரகுமார், அம்மா பேர் லதா. இவங்களோட மீடியா பயணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2007 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் பார்த்தோம்னா படத்தில் 2007 வந்த தண்டாயுத பாணி அப்படிங்கிற தமிழ் படத்தில் தேன்மொழி அப்படிங்கிற கேரக்டரில் சின்ன ரோலில் நடித்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு பரையன் மரணது அப்படிங்கிற மலையாள படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. தென் நீலாம்பரி அப்படிங்கிற படத்தில் லக்ஷ்மி அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் மலையாளம் தான். இந்த படத்தை தொடர்ந்து இன்னும் ரெண்டு மலையாள படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் திருப்பி இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 2010 6வது வானம் அப்படிங்கிற தமிழ் படத்தில் இவங்க நடித்தாங்க. தென் கன்னட மூவியான சமகமா அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. அதில் நந்தினி அப்படிங்கிற ரோலில் நடித்தாங்க. இவங்க இந்த மாதிரி தமிழ் கன்னடா மலையாளம்னு பல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணாலுமே எந்த படமே இவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கலேருந்தா சொல்லணும். இதுக்கப்புறம் வினுமோகன் அப்படிங்கிற நபரை 2013 மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வள்ளி சீரியல் வாய்ப்பு கிடச்சிது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சன் டிவியில் வந்து மெகா ஹிட் கொடுத்த ஒரு சூப்பரான சீரியல். 2013 2019 மட்டும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் டூயல் ரோலில் நடிச்சிருப்பாங்க, வள்ளி அண்ட் வெண்ணிலா ரெண்டு ரோலில். இந்த சீரியலில் நடிச்சுட்டே சில கன்னடா அண்ட் மலையாள மூவிஸ்லாம் பண்ணாங்க. இது மூலமாக அங்கே டாப் ஸ்டார்ஸாக இருக்க மோகன்லால் அண்ட் மம்முட்டி இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது சூப்பர். அது மட்டும் இல்லைங்க, மோகன்லாலோட ஒரு தீவிரமான ஃபேன் தான் நம்ம வித்யா மோகன். ஒரு படத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதா இவங்களோட முதல் வேலையாக இருக்கும். அந்தளவுக்கு தீவிரமான ரசிகை. வள்ளி சீரியலுக்கு அப்புறம் இவங்க மலையாளத்தில் 2 சீரியல் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏசி நெட்டில் வந்த உன்னிமாயா அப்படிங்கிற சீரியல் இவங்களுக்கு ஓரளவுக்கு பேர் வாங்கி தந்துச்சுன்னே சொல்லலாம். தென் இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு 2020 அபியும் நானும் சீரியலில் நடிக்கிறதுக்காக கால் வந்திருக்கு. திருப்பியும் சன் டிவிலேருந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்ததும் செம சந்தோஷமாயிட்டாங்களாம் இவங்க. ஸோ வந்த வாய்ப்பை விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் நானும் சீரியலில் உடனடியாக நடிக்க ஒத்துருக்காங்க. சும்மா ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ மீனா கேரக்டருக்கு உயிர் கொடுத்து சூப்பராக நடிச்சுட்டு வராங்கன்னே சொல்லலாம். நீங்கள் அபியும் நானும் சீரியல் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதில் வர மீனா கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா, எந்தளவுக்கு அவங்க சூப்பராக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இல்லைனா புதுசாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ.